ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க? அப்புறம் வந்து போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் ரெண்டு கொஸ்டின் நல்ல வீடியோவில் கேட்பேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒன்று வந்து இந்தியா எவ்வளோ தூரம் வேர்ல்ட் கப் எடுத்திருக்கு, அப்புறம் எந்தெந்த இயரு, அப்புறம் அதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டு தடவை இந்தியா வந்து வேர்ல்ட் கப் எடுத்திருக்காங்க. அப்புறம் 2011 1993 2011 எடுத்திருக்காங்க. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எவ்வளோ தடவை, அப்புறம் எத்தனை எந்தெந்த இயரெல்லாம் எடுத்திருக்காங்க, கப் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர் வந்து மூணு தடவை எடுத்திருக்காங்க, 2010 2011 அதுக்கப்புறம் 2018. அதுக்கப்புறம் இது வந்து தான் ஆன்சரு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு குவஸ்டின், அதான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின், அதுக்கப்புறம் ஒரு ரீடில் கேட்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின் கேட்குறேன். அந்த ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் தெரியுங்களா, ஓடுறவங்க ஃபாஸ்டஸ்ட்டு ரன்னர் இந்த கேர்ள், அவங்க வந்து சொல்லணும். அப்புறம் அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லணும். ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இந்த கேர்ள் எந்த ஊருன்னு நீங்கள் சொல்லணும். அப்புறம் ரிடில் வந்து ஒரு பையன், அவனோட வீட்டில் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி ஜன்னல்லேருந்து தண்ணியை ஊற்றுறான். எதுக்காக ஊற்றுறான் அது வந்து, அதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க கைஸ். இன்றைக்கி வந்து அந்த வீடியோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட அம்மா அப்பாவுக்கு உங்களோட அம்மா அப்பாவை கிட்ட அசத்தணும்னா நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே வந்து க்ளோத்ஸ் மடிக்கிற டிப்ஸ் இங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வேலைக்காரன் ஏதாவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அவங்க மடிக்க வேண்டாம், இனிமேல் நீங்களே மடித்து பழகணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி டவல் மடிக்க போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், நீட்டாக தானே இருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் வந்து இப்போ கசக்க போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். மடிக்கணும்னு நல்லா கசக்கிறேன், துவைக்கிறேன், நல்லா அடிக்கிறேன், நல்லா கசக்கிறேன், ட்விஷ் பண்ணுறேன். வந்து பாரு பார்த்தீங்கன்னா கைஸ், அது மாதிரி எப்படி இருக்குன்னா நீட்டாக இருக்கா? துவைக்கிறேன் பாருங்க, இப்போ எப்போ எப்படி கசங்கி இருக்குன்னு பாருங்க கைஸ், நல்லாவே இல்லாம. ஸோ இப்போ வந்து இந்த கசத்து நான் டபலை வந்து எப்படி மடிக்கணும்னு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் கைஸ். பி ரெடி, ஒரு கசக்கின டபல் எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ வந்து இந்த டபலு பாருங்கள், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு இப்படி வச்சுக்கோங்க. ஹாரிசன்டனா அப்புறம் ஹாரிசன்டல்னா ஸ்லீப்பிங் லைனை இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எண்டு டு இந்த எண்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு அப்புறம் இங்கே இப்படி இருக்கும், அப்புறம் நல்லா டைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. டைட்டாக வச்சுட்டு நல்லா ஒரு தடவை உதறிக்கும், நல்லா உதறிக்கும், நல்லா உதறினதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இப்படி எடுத்து இந்த எண்டு அப்புறம் இந்த எண்டு எடுத்து திருப்பி இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இதெல்லாம் நல்லா உதறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது நல்லா இந்த மாதிரி கசங்கி இருக்கும், கசங்கி இருக்கும். நீங்கள் வந்து இதை நல்லா அயன் மாதிரி ஒரு சுருக்கம் இல்லாமல் பண்ணணும்.
அதே மாதிரி பேக் சைடும் பண்ணணும். நான் நீட்டாக பண்ணிடுவேன். சாரி கைஸ், இது வந்து துவைச்சது இல்லை, அதனால் கொஞ்சம் அழுக்கு அழுக்கா இருக்குது. ஏன்னா கசங்கி இருந்தால் தான் நல்லா புரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து அயண்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுருக்க தெரியும், ஏன்னா துவைச்சது இல்லை. நல்லா டைட்டாக பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி மடிச்சிருங்க. அதே மாதிரி திருப்பியும் நல்லா அனுப்பி விட்டுருங்க. பேக் சைடு பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுவோம். திருப்பி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் சம் டவல், சில டவல்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரியக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்படி டவலை இந்த மாதிரி வச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அப்போ இப்போ நீட்டாக இருக்கும் பாருங்க. டவல் நீட்டாகிடுச்சு. நல்லா நல்லா அமைக்க விட்டுருவேன். ஸோ யுவர் நீட்டா டவல் இஸ் ரெடி. சரி, நீட்டாக இருக்கு. அப்புறம் பார்க்கும்போது இப்படி வைக்கணும். நீங்கள் பீரோவில் இப்படி வைக்கிறீங்கன்னா, இப்போ வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பீரோ இங்கே இருக்குது, இந்த இதுதான் பீரோன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் திறக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக், இந்த டவல் டெக்னிக் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பேண்ட்டு, அதுக்கப்புறம் கோட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் டீஷர்ட். இது வந்து ஒரு பார்ட்டி வேர், பார்ட்டி வேர் மாதிரி சொல்லலாம். பார்ட்டி வேர், ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறப்போதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பேக்டாக நீங்கள் வந்து எப்படி மடிக்கணும்னு சொல்ல போகிறோம். இப்போ வந்து இப்படி தானே எல்லோரும் வைப்பாங்க. இப்போ பேக் புள்ள வைக்கும்போது இப்படி தான் எல்லோரும் வைக்கணும். ஆனால் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டு வந்து இந்த சைடு, அதுக்கப்புறம் இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு மடிச்சு, இப்படி ஒரு மடிச்சு, இந்த மாதிரி மடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஒரே ஒரு பேண்ட்ல காம்பேக்டாக வச்சுருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னர்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம், இன்னர்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம், ஸ்பேஸ் கிடைக்கும். வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. இது வந்து டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஷெல்ஃபில் கூட இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் இந்த மாதிரி செட் செட்டாக பஞ்சாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்போ வேணுமா அப்படியே எடுத்துக்கலாம். இன்னும் எந்த பேட் போட்டுக்கலாம், எந்த கோட் போட்டுக்கலாம், எந்த டிஷர்ட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஷனே இல்லை. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அப்படியே எடுக்கலாம். இன்றைக்கி இது போட்டுக்கலாமா அப்படின்னு போயிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி டவலும் இந்த மாதிரி நீட்டாக மடிச்சிருங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறம் அந்த மறக்காமல் அந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ், அதாவது ஒரு க்வெஸ்சனுக்கும் அந்த ரிடலுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போட்டுருங்க காய்ஸ். பை பை காய்ஸ், சி யூ.